செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ராகுல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அகிலன் த கிங் ஆஃப் இந்தியன் ஓஷன். பேருக்கேற்ற மாதிரி நம்ம ஜெயம் ரவி இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவரோட நடிப்புமே யதார்த்தமாக இந்த படத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே பரிச்சயமான முகம்தான். பூலோகம் திரைப்படத்தோட இயக்குனரான கல்யாண கிருஷ்ணன் தான் இந்த படமும் இயக்கிறாரு. ஏற்கனவே இவங்க காம்போவில், ஜெயம் ரவி மற்றும் கல்யாண கிருஷ்ணன் காம்போவில், பூலோகமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இவங்களோட காம்போ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு வெற்றிக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்பரில் என்னென்ன ஸ்மக்லிங் நடக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு பின்னணியாக இருக்கிறது நம்ம ஜெயம் ரவி, ஆனால் அகிலன் தான். அகிலனோட கதாபாத்திரம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான். அவன் தலைவன் பேர் தான் கபூர். கபூரை சந்திக்கணும், அகிலனுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் முடிச்சாதான் கபூரை சந்திக்கணும். கபூரை சந்திக்கும் போது என்னென்ன சிக்கல்கள் வருது, அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உளவு ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தரை அந்த நாடு கடத்துறதை பத்தி தான் இந்த படமான அகிலனும் மூவ் ஆயிட்டு இருக்கு. அகிலன் எதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உளவு ரகசியம் தெரிஞ்ச அந்த ஒருத்தரை நாடு கடத்தும் போது என்னென்னலாம் சிக்கல் வருது, அப்படி கடத்த முடியுமா, அப்படி கடத்தும் போது என்னென்ன சிக்கல்கள் சந்திக்கிறாரு, அந்த சிக்கல்கள்லேருந்து எப்படி வெளியே வராரு, அதுதான் ஒரு ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தோட இசையமைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சியஸோட இசையினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு யதார்த்தமான ஒரு பாட்டை வந்து போட்டிருப்பாருன்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் முழுக்க இவரோட பாட்டு வந்துட்டு பின்னணி மூலமாக ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. விஷுவல் ட்ரீட்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம விவேகானந்த். விவேகானந்தோட ஒர்க் நம்ம முன்னாடி நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட டீட்டெயிலிங்ஸுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. மாதிரி தனியா ரவிச்சந்திரனுமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இந்த படத்துல இல்லைனா கூட, இவங்க கொடுத்திருக்க கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி நடிப்பை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உண்மையே பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹார்பர்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருப்பாங்கன்னு கேட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு இயல்பான நடிப்பு அவரோட வெளிப்படுத்திருக்காரு இந்த படத்தை மூலமா. டைலாக் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஹார்பர்ல இருக்கிற இடத்துல எப்படி அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ, அந்த பொழுதுபோக்கும் பொழுது எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்களோ, அது எல்லாமே அந்த மீட்டருக்குள்ள இருந்துகிட்டே சொல்லலாம். சோ ஓவராலா பார்க்கும்போது ஜெயம் ரவியோட ஆக்டிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா டாப் நாட்ச்ல இருந்துகிட்டு இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த படத்தில் வரும்போது இந்த படத்தில் ஒரு லவ் டியூட், ரொமான்ஸ் காட்சி இதெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் கொடுக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்லெட்ச்டாக ஒரு லவ்வுக்கோ ஒரு ரொமான்ஸ்க்கோ ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இந்த படத்தில் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் லீட்ஸுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். டோட்டலாக சொல்லணும்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கடலும் கடல் சார்ந்த பகுதியில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த காற்று, உப்பு காற்று வாசம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவல் ட்ரீட்டுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகிலன் ஒரு உண்மையான கிங் ஆஃப் இந்தியன் ஓஷன் மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இந்த படம் மூலமா. கண்டிப்பாக ஜெயம் ரவியோட சரித்திரத்தில் இந்த படமும் பெருசாக பேசப்படும் என்று நம்பி இதோடு கடை சாத்திரி கிளம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அண்டர் டாட்டா பவேஸ் யூ டேக் கேர் ஃபார் மீ ராகுல் சைனிங் ஆஃப். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட பதிவு செய்யுங்க.